10.4 la question number 5 find the derivative of cos x power log x nu kuduthukuranga so given question la namba idha y nu eduthukalam so y is equal to cos x power log x nu irukku so the power la term nam remove pannona enna senjiyanum log apply panniyanum so idha nu take log on both side entry pannunga so take log on both sides அப்படி என்ட்ரி பண்ணுறப்போ இந்த y நம்ம என்ன மாறும் இது log y னு வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா இது log என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற டேர்ம் என்னது cos x பவரில் log x ஸோ ஜஸ்ட்டு log on both side மட்டும் என்ட்ரி பண்ணிக்கிறோம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல log y னு என்ட்ரி பண்ணிவிட்டு லாகோட ப்ராப்பர்ட்டி என்ட்ரி பண்ணுறோம் log a power of m லாகில் பவர் நம்பர் இருந்தால் அது ஃப்ரண்ட்டில் அதாவது மல்டிபிள் வந்துடும் அதாவது எம் இன்ட்டு லாகின்னு என்ட்ரி பண்ணலாம் இந்த எம்ன்றது பார்த்தீங்கன்னா லாக் எக்ஸ் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாக் ஏ பவர் ஆஃப் எம் ஃபார்மேட்டில் இருக்குது அப்போ இந்த எம்ன்ற டம்ன்ற லாக் எக்ஸ் இந்த இடத்துல அப்போ இந்த லாக் எக்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்துடும் அப்போ என்ன கிடைக்கும்னா இது லாக் எக்ஸ்னு என்ட்ரி பண்ணுங்கள் ரிமைனிங் என்ன பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப் காஸ் எக்ஸ்னு இருக்குது ஸோ இந்த சம் கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இப்போ இந்த இடத்துல டிஃப்ரென்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் அப்ளை பண்ண போகிறோம் இதில் இந்த டிஃப்ரென்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் இங்கே லாக் ஒய் லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 1/x பட் இங்கே எக்ஸ்ன்ற நமக்கு ஒய்யாக இருக்குது அப்போ லாக் எக்ஸ்னால் 1/x அப்போ லாக் ஒய் இருந்தால் என்ன மாறும் 1/y வரும் சேர்ந்ததில் 1/y என்ட்ரி பண்ணிடலாம் நமக்கு எக்ஸின் ரிட்டம் என்ன இருக்குது ஒய்யாக இருக்குது அப்போ ஒய்யை நம்ம தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்போ இதுலேருந்து ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ ஒய் நமக்கு என்ன மாறும் டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு வந்துடும் இது கம்ப்ளீட்டட் அடுத்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா லாக் எக்ஸ் இன்ட்டு லாக் ஆஃப் காஸ் எக்ஸ்னு இருக்குது ரெண்டுமே ப்ராடக்ட்டு ஸோ லாக் எக்ஸ்ன்றது ஒரு ரிட்டம் இதே யூன்னு எடுத்துங்க லாக் ஆஃப் காஸ் எக்ஸ்ன்றது வின்னு எடுத்துங்க ரெண்டுமே அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா யூவி ஃபார்மெட்டில் தான் நமக்கு இந்த இடத்துல இருக்குது ஸோ யூன்றது லாக் எக்ஸ் விது லாக் ஆஃப் காஸ் எக்ஸ்னு இருக்குது ஸோ ஃபார்முலா வைஸாக யூ இன்ட்டு வி டேஷ் ப்ளஸ் வி இன்ட்டு யூ டேஷ் ஸோ டேஷ் இருக்கட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் யூன்றது அப்படியே என்ட்ரி பண்ணு யூன்றது ஃபார்முலா வைஸாக லாக் எக்ஸ் ஸோ இந்த இடத்துல லாக் எக்ஸ்னு என்ட்ரி பண்ணுங்கள் அடுத்தது வி டேஷ் டேஷ் இருக்கட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் கேர்ஃபுல்லாக பாருங்கள் விட்டு டேர்ம் பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள் இது லாக் ஆஃப் காஸ் எக்ஸு இது லாக் எக்ஸ் லாக் எக்ஸ் இருந்தால் 1/x இந்த இடத்துல எக்ஸ் இருக்கிற இடத்துல என்னக்கு பாருங்கள் காஸ் எக்ஸ்னு இருக்குது லாக் எக்ஸ்னால் 1/x லாக் ஆஃப் காஸ் எக்ஸ்னால் அப்போ என்ன ஆகிடும் இது 1/cos x வந்துடும் ஸோ இந்த இடத்துல இன்ட்டு 1/cos x என்ட்ரி பண்ணலாம் ஸோ லாக் எக்ஸ் ரிசல்ட் வச்சு என்ட்ரி பண்ணிட்டோம் எக்ஸ் இடத்துல காஸ் எக்ஸ் இருக்குது ஆனால் அந்த காஸ் எக்ஸை நம்ம என்ன பண்ணணும் இது தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் லாக் எக்ஸ் இருந்தால் 1/x போட்டுக்கலாம் பட் இங்கிருக்க லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் இருக்கிறதுனால லாக் எக்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் காஸ் எக்ஸை நம்ம தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் -sin x வரும் ஸோ இந்த இடத்துல -sin x என்ட்ரி பண்ணுங்கள் நம்ம அப்ளை பண்ணது u:v' அடுத்தது ப்ளஸ் vu' ஸோ விட்ரு டேர்ம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ லாக் ஆஃப் காஸ் எக்ஸ்னு என்ட்ரி பண்ணுங்கள் ஸோ லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் ஃபார்முலா வைஸ் யூ டேஷ் டேஷ் இருக்குது யூ டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க யூன்றது லாக் எக்ஸ் நம்ம எதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் எக்ஸில் ஸோ லாக் எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் 1/x வந்துடும் சேர்ந்ததில் 1/x என்ட்ரி பண்ணுங்கள் நமக்கு தேவையான டியூபிடிக்ஸ் தான் ஸோ டியூபிடிக்ஸ் வந்தாச்சு பட் எக்ஸஸாக ஒய் இருக்குது 1/y அந்த 1/y ஈக்குவல் டு வெளியே ரிமூவ் பண்ணணும் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா dy/dx எழுதுங்க ஈக்குவல் டு டிவைட் டம் ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறது 1/y இங்கே வரும்போது ஒய்னு வந்துடும் இந்த டம் அப்படியே என்ட்ரி பண்ணிக்க வேண்டியது தான் இதுலேருந்து இந்த லாக் எக்ஸ் அப்படியே என்ட்ரி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 × sin x என்ன கிடைக்கும் sin x என்ன sin x -sin x சேர்ந்ததில் -sin x காஸ் எக்ஸ்னு என்ட்ரி பண்ணுங்கள் ப்ளஸ் 1 × log ஆஃப் காஸ் எக்ஸ் லாக் ஆஃப் காஸ் எக்ஸ்னு கிடைக்கும் டிவைட் பை எக்ஸ்னு என்ட்ரி பண்ணிடலாம் இந்த
trigonometry formula apply panni sum complete panna vendiyadhaan so finally pathina dy by dx is equal to y in term given question epdi define pandranga cos x power log x ngudhu so in the y edathila enna pannalam kudutha question entry panidunga enna irukku cos x power la log x so y irukkira edathila entry panniten remaining term apdi entry pannunga namakku theriyum trigonometry formula la sin x by cos x epdi pollam tan x nu entry pannalam so sin x by cos x tan x adu enna tan x na minus tan x so idella minus front la thallittu so idha tan x into log x nu entry pannikalam plus idha apdi entry pannunga so log of cos x divided by x close the bracket so namakku theviyana dy by dx idoda answer idhu dhaan.